சிவாய நம திருச்சிற்றம்பலம், நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக இருக்கும் ஜோதிட கலைமணி ஜோதிட ஆசிரியர் ராதாம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஓகேங்க சார், ஆரம்பிக்கலாமாங்க சார்? ஆரம்பிங்க. குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். சிவ சிவ அன்பே சிவம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய டாபிக், அதாவது இன்றைய தீராத நோய்களும் தீர்க்கின்ற பரிகாரங்களும் என்ற தலைப்பிலே உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குரு வணக்கம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொலும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருளாய் ஓனே, சர்வம் சிவார்ப்பணம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவ சிவ அன்பே சிவம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வந்து தீராத நோய்களும் தீர்க்கின்ற அதற்குரிய பரிகாரங்களும் அதை பத்தி பார்க்க போறாங்க. இப்ப பொதுவா சில விஷயங்களை நம்ம பாத்துக்கலாங்க, அதுக்கும் அப்புறம் இந்த நோய்களை தீர்க்க என்ன மாதிரி மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதை தேர்ந்தெடுக்கணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த மாதிரியான காலங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்ம ஜோதிட சாஸ்திரம் மூலமாகவும், அதில் நமக்காக நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வகுத்து கொடுத்துள்ளார்கள், அதனை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறாங்க. பொதுவா நோய் அப்படின்னாக்கா நம்ம உடல்ல ஒரு வலி வேதனைகளை தருவது நோய் இல்லைங்களா? அப்ப ஆரோக்கிய குறைபாட்டை சொல்வது நோய். சரி, இந்த நோய் வரும்பொழுது நம்ம இந்த வலி வேதனைகளை எல்லாம் போக்கி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கிறோங்க. இப்ப நோய் வருவது அப்படின்னு பார்த்தோம்னா வாத பித்த கபம், இதனுடைய சீர்கேடுகள் மூலமாக நம்மளுக்கு வந்து நோய் ஏற்படுகிறது. சரி இருக்கட்டுங்க, இப்ப இந்த வியாதிகள் வந்து அதனால மட்டும் வருதான்னு பார்த்தோம்னா சில வியாதிகள் வந்து பரம்பரை ரீதியாக, அதாவது தாத்தாவுக்கு இருந்தது, அவன் மகனுக்கு வந்தது, பிள்ளைக்கு வந்தது, அம்மாவுக்கு இருந்தது, பையனுக்கு வந்தது, அப்பாவுக்கு இருந்தது, பெண்ணுக்கு வந்தது, இந்த மாதிரியும் சில வியாதிகள் வந்து பரம்பரை ரீதியாகவும் வரும். சில வியாதிகள் வந்து பருவகால மாற்றங்கள் மூலமாக சில வியாதிகள் வரும். அதே போல உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக நிறைய வியாதிகள் இப்ப வந்துட்டு இருக்குதுங்க. இப்ப ஒருத்தர் வந்து அதிகமா காரமான உணவையே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அல்சர் வரும். இது வந்து உணவு பழக்கம் மூலமாக வருகின்ற நோய் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இப்ப நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து 4448 விதமான நோய்கள் வந்து தாக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த நோய்களை வந்து நம்மளே வந்து நம்ம உடம்பு வந்து பாதிப்பு அடைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்து கொள்ளலாங்க சரிங்களா? அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய நாசியில வலது பக்கமா சுவாசம் ஓடும் பொழுது அதை வந்து சூரிய கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இடது பக்கமா சுவாசம் ஓடினால் அது சந்திரக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடுநாடி வழியாக ஓடும் பொழுது அந்த சுவாசத்தை சுழுமுனை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்க, நம்ம ஒரு நாளைக்கு 21,600 முறை வந்து சுவாசிக்கிறோங்க சரிங்களா? இது வந்து 24 மணி, ஒரு நாளைக்கு நம்ம 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நிமிஷங்க, ஒரு நாளைக்கு வந்து நம்ம 21,600 முறை சுவாசிக்கிறோம். இப்ப ஒரு நாளுக்கு அப்படிங்கும் பொழுது அது வந்து 24 மணி நேரத்துக்குன்னு எடுத்துக்கிறோங்க. இப்ப ஒரு மணி நேரத்துக்கு வந்து 90 முறை வந்து சுவாசிக்கிறோம். 90 முறை சுவாசிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 15 மூச்சுகளை நம்ம இழுத்து விடணும். இது வந்து ஒரு நார்மலான பொசிஷன் சரிங்களா? இப்ப இதுல உட்காரும் போது நமக்கு 12 மூச்சுகள் வந்து சுவாசிப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா நடக்கும் பொழுது நமக்கு 18 மூச்சுகள் நம்ம வந்து சுவாசிப்போம்.
ஓடும் பொழுது 25 மூச்சுகள் சுவாசிப்போம், தூங்கும் போது 32 மூச்சுகள் நம்ம சுவாசிக்கிறோம். சரிங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 15 மூச்சுகளை அவன் உள்வாங்கி வெளிவிட்டால் அவனுக்கு ஆயுள் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 16 மூச்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவனுக்கு ஆயுள் 7 ஆண்டுகள் குறைந்து விடுகிறது. அதாவது அவனுக்கு ஆயுள் 93 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 17 சுவாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இனியும் ஒரு 7 ஆண்டுகள் குறைந்து அவனுக்கு 86 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா 18 சுவாசம் எடுக்கும் பொழுது அவனுக்கு 79 ஆண்டுகளாக குறைஞ்சுகிட்டே வருதுங்க. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 20 சுவாசம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, 65 வருஷத்துக்கு அவனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கோபமோ அல்லது மகிழ்ச்சியோ அப்புறமேட்டு பொறாமை பெருமை இந்த மாதிரி உணர்ச்சி பிளம்பாக நம்ம இருக்கும் பொழுது அவனுடைய சுவாசம் 64 மூச்சாக செலவு செய்யப்படுகிறது. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோபம் பொறுமை பொறுமையா இருக்கணும், கோபத்தை அதிகம் படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா கோபம் வந்துருச்சு அப்படின்னாலே நோய் வர ஆரம்பிச்சிருங்க. அதே போல பாத்தீங்கன்னா மனக்கவலைகள், இந்த மனக்கவலைகள் மூலமாக நம்மளுக்கு உணர்வுகள், நம்ம மனக்கவலையாலும் உணர்வுகளாலும் நம்ம உள் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது அதிகமா கோபம் பட்டுறது, அப்புறம் டென்ஷனா இருக்கிறது, எப்பொழுதுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கல்லீரல்ல பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல கவலையா இருக்கும் பொழுது நமக்கு மண்ணீரல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க மன உளைச்சல், அது வந்து நுரையீரலை பாதிக்கும். அடுத்தது பாருங்க பய உணர்வு, இந்த பய உணர்வு இருக்கும் பொழுது அது சிறுநீரகத்தை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பெருமைப்பட்டுக் கொள்வது, பொறாமைப்படுவது, இதெல்லாமே வந்து இருதயத்தை பாதிக்கும். இந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும், நம்மளால தவிர்க்க முடியாது. இருந்தாலும் குறைச்சு கொள்வது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நன்மையான ஒரு விஷயம். இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம இந்த உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் ஆச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ஆரோக்கிய குறைபாடு. இப்போ கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, மாவுச்சத்து, சர்க்கரை அளவு, இது வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதே போல புரோட்டீன், கொலஸ்ட்ரால், விட்டமின், மினரல், அதாவது புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்து, தாது சத்து, இதெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையான அளவு இல்லை அப்படின்னாலும் நமக்கு நிச்சயமாக நோய் ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், தேவையான ஓய்வு, இது இருக்கணுங்க. இது இருந்தாதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதுக்காக சில பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. பசித்து புசி, அளவிற்கு மீறினால் அமிழ்தும் நஞ்சு, குடலை கழுவி உடலை வளர், அமிழ்தே ஆயினும் அளவோடு உண், இப்படின்னு பல விஷயங்களை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம தான் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம நோய்களால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா இருந்துட்டு இருக்கோங்க. சரிங்க, இப்ப வந்து நோய் வருவதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த மூச்சுக்களை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, அந்த விதத்துல திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் வரும் பொழுது காலை சூரிய உதயம் முதல்ல எடுத்தோம்னா சந்திரகலை அப்படின்னு இடது நாசி வழியாக மூச்சு இயங்க வேண்டும். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில சூரிய உதயம் ஆனதும் முதல் 1 மணி நேரத்துக்கு மூச்சு வந்து தானாவே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்குங்க. ஆனா திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 கிழமைகள் இருக்கும் பொழுது நம்முடைய மூச்சு சூரிய உதயத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது சந்திரகலை அப்படின்னு இடது நாசி வழியாக இயங்க வேண்டும். சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த 3 நாட்களாக இருக்கும் பொழுது அது சூரிய கலை என்று சொல்லக்கூடிய வலது நாசி வழியாக நம்முடைய மூச்சு இயங்க வேண்டும். வியாழக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னாக்கா தேய்பிறை அப்படின்னாக்கா வலது நாசி வழியாக சுவாச ஓட்டம் நடைபெற வேண்டும். வளர்பிறை என்றால் இடது நாசி வழியாகவும், தேய்பிறை என்றால் வலது நாசி வழியாகவும் இந்த சுவாச ஓட்டம் ஓட வேண்டும். இதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வருது அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் ஆகுதுங்க. இப்ப இடது நாசி வழியாக ஓட வேண்டிய நாட்களில் வலது நாசி வழியாக ஓடினால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உஷ்ணக்கோளாறு வரும், ஜுரம் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி, கண் எரிச்சல், தலைபாரம், அஜீரணம், வயிற்று கோளாறு, இது போல சில பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும்.
அதே போல வலது நாசி வழியாக ஓட வேண்டிய நாட்கள்ல இடது நாசி வழியாக ஓடும் பொழுது ஆஸ்துமா, தசை பிடிப்பு, வாதம் தொடர்பான கண் தொடர்புடைய நோய்கள், உணவு சரியாமை போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து ஆனா இதெல்லாம் நம்மளே செய்ய முடியாதுங்க. நிச்சயமா மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுக்கறவங்கிட்ட முறையா கத்துக்கிட்டு அதன் பிறகுதான் இதை நம்ம வந்து சரி செய்துக்க முடியும். அடுத்தது பாருங்க, சுகாதாரம் அற்ற உணவுகளை நம்ம சாப்பிடுறதும் சமையல் அறை வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கணுங்க. பெண்கள் எல்லாம் வந்து சமையல் அறைய நல்லா சுத்தமா வச்சுக்கணும். சமையல் செய்கின்ற பொருட்களை எல்லாம் நல்லா கழுவி, சுத்தமா கழுவி பயன்படுத்த வேண்டும். இது வந்து ஆரோக்கிய குறைபாட்டால இல்லைன்னா நம்மளுக்கு நோய்களை கொடுத்துரும். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா சிறு வயதுல ஒரு அடிபட்டு இருக்கும், நம்ம என்ன பண்ணமோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பெருசா நம்ம ஒன்றும் அதை பொருட்படுத்தாம அப்படியே விட்டுருவோம். அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பின்னால வயதான பிறகு அது ஒரு நோயா மாறி அது ஒரு தொந்தரவை தருது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்ப இப்ப வந்து ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது, ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறாம் இடம் தான் நோயை கொடுக்கும். அப்ப ஆறாம் அதிபதி நோயை தரக்கூடியவர். அப்ப அவர் தான் தருவாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எல்லா கிரகங்களுமே நோயை கொடுக்கும். இதுல முக்கியமா கொடுக்கக்கூடியவர் வந்து ஆறாம் அதிபதி நோயை கொடுப்பார். அப்ப மேஷ ராசியோ அல்லது லக்னமோ இருக்கும் பொழுது அவருக்கு ஆறாம் அதிபதியா வந்து புத பகவான் வருவார். இவருடைய நரம்பு தொடர்புடைய நோய்கள் நிச்சயமாக அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இருப்புங்க இருக்கும். தோல் அரிப்பு ஏற்படும், தேமல் வரும், அலர்ஜி வரும். அதே போல இவங்களுக்கு இடுப்பு வலி நிச்சயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, ரிஷப ராசி அல்லது லக்னம் எதுவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆறாம் அதிபதியா லக்னாதிபதியே சுக்கிரனே வருவாருங்க. அப்போ இவங்களுக்கு சிறுநீரக தொடர்புடைய நோய்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தாக்கா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வரும், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். ஏன்னா கண்ணுக்கு வந்து காரக கிரகம்னு பார்த்தா சுக்கிரன் தான். சோ அப்ப கண் தொடர்புடைய நோயே அவர் கொடுப்பார். அதே போல சர்க்கரை வியாதியை கொடுப்பாருங்க. அந்த சர்க்கரை வியாதியும் வந்து ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல சர்க்கரை வியாதியை கொடுப்பார். இதுவே குருவா இருந்தா கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு, அதாவது மாத்திரை போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களால வந்து மாத்திரைக்கு கேட்காதுங்க, அவங்க கடைசியா இன்சுலின் போட வேண்டிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். சோ அதை நம்ம பாத்துக்கணும். கடக ராசி அல்லது லக்னமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆறாம் அதிபதி குரு பகவான். சரிங்களா? அப்ப குரு அப்படின்னாலே நமக்கு மஞ்சள் காமாலை கொடுப்பாருங்க. அடுத்தது கல்லீரல், ஏன்னா அவருடைய காரகத்துவம் கல்லீரல்ல ஒரு பாதிப்பு. கல்லீரல்ல கொழுப்பு சேர்றது, கல்லீர் வீக்கத்தை கொடுக்கும், கொழுப்பு கட்டிகள், அதிகப்படியான சர்க்கரை அளவு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மருந்துக்கு மாத்திரைக்கு கட்டுப்படாம ஊசி போடுற அளவுக்கு அதிகப்படியான சர்க்கரை அளவை கொடுத்துருவார். இன்சுலின் போட்டாதான் சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு வரும். இடுப்பு தொடை இதெல்லாம் அவங்களுக்கு வலிகள் ஏற்படுங்க. அடுத்தது பாருங்க, சிம்ம ராசி அல்லது லக்னமா இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதி சனி பகவான் வந்துட்டாருங்க. அப்ப சனின்னு சொன்னாலே கால்கள்ல வலி, முட்டியில வலி, பாதங்கள் வலி, இந்த மாதிரி வலிகள் வரும். மேலும் எலும்பு, தசை இதுல எல்லாமே வலி வரும். இரைப்பை கோளாறு, மனநோய்ங்க, மனம் சார்ந்த ஒரு பய உணர்வு அவங்களுக்கு ஏற்படுங்க. மூளை பாதிப்பு கொடுக்கும், காக்காய் வலிப்பு, நீண்ட கால வியாதிகளாக இந்த சனி பகவான் தருவாருங்க. அடுத்தது பாருங்க, கன்னி ராசியோ அல்லது லக்னமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் வருவாரு. அப்போ அவங்களுக்கு சுவாச கோளாறு, வாதம் தொடர்புடைய நோய்கள், பக்கவாதம், முடக்கு வாதம், இந்த மாதிரி வாதம் தொடர்புடைய, ஏன்னா சனியும் வந்து வாதத்தை கொடுப்பாரு, அந்த புதன் வந்து அவரும் வந்து கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வாதத்தை தான் கொடுப்பாரு. சோ அப்ப ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டுமே நண்பர்கள் இல்லையா, அப்ப கண்டிப்பா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அவங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல துலா ராசி லக்னம் இது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு தான் வராரு. அப்ப வந்து அவர் தைராய்டு, காமால, முடக்குவாதம், பக்கவாதம், உணவு செரிக்காம போறது, சர்க்கரை, கல்லீரல்ல வீக்கம், பாதவலி, ஏன்னா அது வந்து 12ஆம் வீடா வருது அப்படிங்கும் பொழுது பாதங்கள்ல வலி தொந்தரவும் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க, விருச்சிக ராசியோ அல்லது லக்னமோ வரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயே வருவார். அப்ப அந்த செவ்வாய் வந்து, ஏன்னா விருச்சிகத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு மேச வீடு, அப்ப தலைவலி வருங்க. தலைவலி இல்லைன்னா தலையில அடிபட்டு ஒரு வெட்டுக்காயம், இந்த மாதிரி ரத்த சோகை, இறப்பை குடல் சார்ந்த நோய்கள், அம்மை உஷ்ணத்தால
அம்மை நோய், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியோ லக்னமோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்ணு முகம் இது மாதிரி பாலியல் நோய்கள், கிட்னியில கற்கள், யூரினரி இன்ஸ்பெக்ஷன், இருமல், தொண்ட வலி, காது மூக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பாருங்க மகரம். மகரம் வந்து ராசியோ லக்னமோ ஆகும் பொழுது 6ஆம் அதிபதி புதனா வருவார் இல்லைங்களா. அப்ப நுரையீரல் தொடர்புடைய பிரச்சனையா அவங்களுக்கு வருங்க, ஆஸ்துமா வருங்க, தோல் கை கழுத்து வலி, இந்த தோல் பட்டையில வலி, கழுத்துக்கு வந்து இந்த கழுத்துக்கெல்லாம் பேண்டேஜ் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதனா இருக்குங்க. அப்ப அந்த புதன் தசையோ அல்லது புத்தியோ நடந்திருக்கும் போது இந்த மாதிரி தோல் பட்டையில இருந்து அந்த ஸ்பைனல் கார்டு போற வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். அடுத்தது பாருங்க கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னமோ அல்லது ராசியோ இருக்கும் பொழுது சந்திரன் வருவார். சந்திரன் வந்தாலே மனசுல வந்து ஒரு நோயை கொடுத்துருவார், இனம் புரியாத பய உணர்ச்சி, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து இதயம் வந்து வேகமா துடிக்குங்க. அதனால பல நோய்கள் அவங்களுக்கு ஏற்படும். அதுல குறிப்பா காச நோய் வரும், ரத்த சோகை, கபவாதங்கள், இவங்களுக்கு வந்து கபவாதங்கள், பாலியல் தொடர்புடைய நோய்கள், இரைப்பை புண்ணு, குடல் புண்ணு, கண் தொடர்புடைய நோய்கள், கண்கள்ல வந்து நீர் வடி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவுகள், மாலை கண்ணு, மூச்சிரைப்பு, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எல்லாமே வரும். அடுத்தது வந்து மீனம் வந்து லக்னமோ அல்லது ராசியோ ஆகுது அப்படின் பொழுது அவங்களுக்கு வந்து சூரியன் தான் 6ஆம் அதிபதியா வருவார். அப்போ அவங்களுக்கு இருதயம் தொடர்புடைய நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அஜீர்ண கோளாறு, மலச்சிக்கல், கண் தொடர்புடைய அவங்களுக்கு வந்து உஷ்ணத்தினால கண்கள் வந்து அப்படியே சிகப்பாகும், ரெட்டிஷ் ஆயிடுங்க. அந்த தூர பார்வை கோளாறு வந்துடும், கண்டிப்பா அவங்களுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதயம் தொடர்புடைய நோய்கள் வரும், அம்மை வரும், கண்களோட அழுத்தம், கண்கள்ல பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல முதுகு தண்டு வலி வருங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அவங்களுக்கு. ஏன்னா வந்து சூரியனும் ராகு சேரும் பொழுது உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதே போல ராகு கேதுவால என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறது அதிகமான அமிலம் சுரப்பதால அந்த அது வயிற்று கோளாறு ஏற்படுங்க. அதிகமா அமிலம் சுரப்பதால வயிற்றுல கோளாறு ஏற்படும், தூக்கம் சரியா அமையாது, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும், குடல்ல புண் ஏற்படும், அல்சர் சொல்றோம் இல்லைங்களா அது வந்து ஏற்படும், தோல் வியாதிகள், புற்று கட்டிகள். இந்த ராகு வந்து சந்திரனோட சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, செவ்வாய்னா ரத்தம், சந்திரன் அப்படின்னா உடல், ராகு சேரும் பொழுது மிக நெருக்கத்துல சேரும் பொழுது புற்று கட்டிகள் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஏற்படும். கேதுமே அதே போலதாங்க, புற்று நோய், வாத நோய், கால்ரா, வாந்தி, பேதி, சிறுநீரக கோளாறு, குஷ்டம், சிறுகுடல், பெருங்குடல் இதுல எல்லாம் பிரச்சனைகள் வருங்க. உணவு சரியாது, கழிவுகள் வந்து வெளியேறாது கரெக்டா, அப்ப வந்து அவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். இப்ப நோய் வந்து என்ன கிரகங்கள் வந்து எதுக்கு கிரகங்கள் மூலமாக எது வரும் அப்படின்னா, தலைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இருதயம், தலைக்கு இதய இருதயத்துக்கும் சூரியன் தான் காரகங்க. அப்ப சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னாலும் இல்ல 6ஆம் அதிபதி ஆயிட்டாலும் தலையிலயோ இருதயத்துல பிரச்சனைகள் நிச்சயமா வரும். அதே போல சந்திரனுக்கு அப்படின்னு உடல் உறுப்புகள்ல சொல்லும் பொழுது சந்திரனுக்கு வந்து முகம், தொண்டை இது ரெண்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்ப அது சார்ந்த பிரச்சனைகள் வரும். செவ்வாய் வந்து பலமா இல்லாம இருந்தா அவங்களுக்கு கை, தோல் இதுல எல்லாம் வந்து பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு சில உறுப்புகள் கொடுத்திருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட பாதிப்பும் கொடுக்கும். இப்ப சூரியன் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, இப்ப இந்த 6ஆம் அதிபதியா இல்லாம இருந்தால் கூட, 6ஆம் அதிபதிக்கு இது நான் சொன்னேங்க, இப்ப 6ஆம் அதிபதி இல்ல இருந்தாலும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன் என்ற கிரகம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கல், அஜீரணம், தூக்கமின்மை, கண்ணோய் இதெல்லாம் வரும். அதே போல சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அதாவது 6ஆம் அதிபதியாக இல்லாம இருந்து இந்த கிரகம் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மனம் சார்ந்த நோய் வருங்க, உணர்ச்சி அதிகமா வசப்படுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு அதிவேகமாக இதய துடிப்பு துடிக்கும், அதன் மூலமா ரத்த அழுத்தம் வந்து அவங்களுக்கு ஏற்படும், ரத்த சோகை வரும், இதை எல்லாமே நம்ம பார்த்துக்கணுங்க. செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மூலம், அம்மை, விபத்து ஏற்படுங்க. செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருக்குது ஒருத்தருக்கு அப்படிங்கும் பொழுது விபத்து ஏற்படும், ஆயுதங்கள் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். புதன் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தோல் பாதிப்பு வருங்க, தோல் பாதிப்பு வரும், நுரையீரல பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, புத்தி பேதலிப்பு. குரு பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு செரிமான கோளாறு,
வயிற்றுல வந்து பிரச்சனையை கொடுக்குங்க. அதை எது சாப்பிட்டாலும் செரிக்காது, உடனே வாமிட் எடுப்பாங்க. அதே போல தைராய்டு பிரச்சனையை கொடுக்கும். அம்மை வந்து அம்மை வருது இல்லைங்களா, அதெல்லாம் குரு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அம்மை வருங்க. அதுவும் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு அம்மையை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்குங்க. அடுத்தது வாதம் தொடர்புடைய நோய்கள் எல்லாமே வரும். சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது கண் காது மூக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். சனி பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மனநோய் வரும், கை கால் வலிப்பு வரும், மூளை பாதிப்பு, தோல் நோய். ராகு கேதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அதிகமாக அமிலம் சுரந்து அதன் மூலமா பல பிரச்சனைகளை வந்து அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்ப சூரியன் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுக்கு விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் டி இது குறைவாக இருக்கும். அயோடின் கம்மியா இருக்கும், பொட்டாசியம் குறைவாக இருக்கும். இது சார்ந்ததெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து உடம்பு தேற ஆரம்பிக்கும். அதே போல சந்திரன் வந்து பலமாக, அதாவது ஒரு கிரகம் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் பகையோ நீசமோ பெற்றிருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய சக்தி வந்து குறைவாக இருக்கும். அப்ப அந்த சக்தி குறைவாக இருப்பதால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜாதகருக்கு இருக்கும். இப்ப சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருக்குது அப்படின்னாக்கா விட்டமின் B2+B12 இது வந்து அவங்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா குறைவாக இருக்கும். அப்ப அவங்க அதுக்குரிய சத்து மாத்திரைகளை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு சரியா போகுங்க. அதே போல செவ்வாயினுடைய சக்தி வந்து, செவ்வாய் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும், போலிக் ஆசிட் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும், B12 கம்மியா இருக்குங்க. குரு அந்த குரு வந்து 6, 8, 12 மறைஞ்சு பகை நீசம் பெற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு B6 அப்படிங்கிற விட்டமின் சக்தி குறைவாக இருக்கும். அப்புறம் சுக்கிரன் வந்து அதே போல இருக்கும் பொழுது பகை நீசம் பெற்று 6, 8, 12 மறைஞ்சிருக்கும் பொழுது B3 நியாசிட் அப்படிங்கிற ஒரு சக்தி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அது சனி அப்படிங்கிற கிரகம் வந்து மறைஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு விட்டமின் சி, விட்டமின் கே இது ரெண்டுமே குறைவாக இருக்கும். புதன் வந்து விட்டமின் B1 இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக எந்த சக்தி குறைவா இருக்கோ அதுக்குள்ளத நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பாதிப்புல இருந்து வெளியே வரலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாமே இல்ல, நல்லாதான் இருக்கு, 6ஆம் அதிபதி தசையும் போகல, 6ஆம் அதிபதி புத்தியும் போகல, ஆனா வந்து எனக்கு நோய் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக 6ஆம் அதிபதி இப்ப கோச்சாரத்துல ராகு கேதுவின் பிடியில கண்டிப்பா இருப்பாங்க. அந்த கண்டிப்பா இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த ராகு வந்து அந்த கிரகத்தை உங்களுடைய 6ஆம் அதிபதி யாரோ, இப்ப மேச லக்னக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன். இந்த புதன் இன்னைக்கு மீனத்துல வந்து ராகு வந்து கோச்சாரத்துல இருக்கிறார், இந்த மீனத்துல இந்த புதன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து வெளியே வந்தார். அப்ப அந்த மாதிரி சமயத்துல வந்து அந்த பிரச்சனை வந்து எல்லாமே நல்லா இருக்கும், என்னன்னே தெரியாது, அவங்க மெடிக்கல் போய் பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, நார்மல்னு வரும். அந்த மாதிரியும் பாதிப்புகள் ஏற்படுவது உண்டு, சரிங்களா? அடுத்தது பாருங்க, சூரியன் செவ்வாய் குரு இவங்க எல்லாம் பாகை முறையில மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது கர்ம நோய்களை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பஞ்ச கர்ம நோய், கேன்சர், குஷ்டம், காக்காய் வெளிப்பு, கிட்னி தொந்தரவு, மனநோய் இதை எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அதாவது பாகை முறையில ரொம்ப நெருக்கமான பாகை முறையில இருந்தால் சனி வந்து நோய்க்கு காரக கிரகம், சூரியன் வந்து ஆன்ம கிரகம், சந்திரன் வந்து மணலுக்கும் உடலுக்கும் அவர் தான் அதிபதி. அதனால இவங்களுடைய பாகை எல்லாம் நம்ம பார்த்து இந்த மாதிரி நோய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா 6ஆம் அதிபதி அதாவது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் அதிபதி, அவர் சர ராசியில் நின்றால், இங்க வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு நம்ம ராசி மண்டலத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட இடத்துல இந்த 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம், யாருக்கு 6ஆம் அதிபதியா வராரோ அந்த கிரகம் சர ராசியில இருக்கும் பொழுது அவங்களுடைய நோய்த்தன்மை வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 6ஆம் அதிபதி ஸ்திர ராசியில நிற்கும் பொழுது ஓரளவு வளர்ந்து அந்த வியாதி ஒரு கட்டுக்குள்ள அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உபய ராசியில நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நோய் போகும், மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துப்பாங்க, நோய் போகும், திரும்ப வேறொரு நோயாக வர ஆரம்பிக்கும். அதாவது உபயத்துல இருக்கும் பொழுது மாறி மாறி போகும் வரும், சரிங்க. இப்ப எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன எல்லா மருத்துவமும் செட் ஆகாதுங்க,
சில ராசிக்காரங்களுக்கு சில மருத்துவ முறைகளை எடுக்கும் பொழுது அது உடனே கியூர் ஆயிடும். இப்ப எனக்கே பாத்தீங்க அப்படின்னாக்கா, அலோபதி எடுக்கும் பொழுது அது சரியா போறது கிடையாது, அதனால நான் அலோபதிக்கு போறது இல்ல. அந்த மாதிரி எந்தெந்த மருத்துவம் என்னென்ன நட்சத்திரக்காரங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாங்க. இப்ப அலோபதி அப்படிங்கிற ஆங்கில மருத்துவத்தை பரணி, கிருத்திகை, திருவாதிரை, புனர்பூசம், மகம், பூரம், உத்திரம், திருவோணம், கேட்டை, மூலம், பூராடம், சதயம், ரேவதி, இந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கவங்களுக்கு இந்த அலோபதி மருத்துவத்தை எடுக்கும் பொழுது சீக்கிரமா அவங்களால அந்த நோய் தாக்கத்துல இருந்து வெளிவர முடியுங்க. அடுத்தது பாருங்க, சில நட்சத்திரக்காரங்கள் வந்து சித்த மருத்துவத்தை மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு உடனே கியூர் ஆகுங்க. அதாவது அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், பூரம், சித்திரை, சுவாதி, சதயம், இவங்க வந்து சித்த மருத்துவத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு விரைவில் நோய் வந்து தீரும். அதே போல ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம், அவிட்டம், சதயம், ஊரட்டாதி, ஊத்திரட்டாதி, இந்த நட்சத்திரக்காரங்க ஹோமியோபதி மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது அவங்களுடைய நோய் தாக்கத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள் இருக்குதுங்க. அப்ப இந்த ஆயுர்வேத மருந்துகளை ரோகிணி, மிருகசீரிஷம், சித்திரை, அனுசம், சதயம், ஊரட்டாதி, புனர்பூசம், பூரம், ரேவதி, இந்த நட்சத்திரக்காரங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அவங்க வந்து சீக்கிரமா நோய் தாக்கத்துல இருந்து வெளிவந்துருவாங்க. அதே போல யுனானி மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருக்குது. இத வந்து ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஊரட்டாதி, ரேவதி, பூரம், சித்திரை, அனுசம், சதயம் இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த மருத்துவத்தை இவங்க பயன்படுத்தும் பொழுது இவங்க வந்து நோய் தாக்கத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வர்ம சிகிச்சை இருக்குதுங்க. இந்த வர்ம சிகிச்சை வந்து அஸ்வினி, திருவாதிரை, மகம், சுவாதி, மூலம், சதயம், உத்திரட்டாதி, உத்திராடம், இந்த நட்சத்திரக்காரங்க இந்த வர்ம சிகிச்சையை பயன்படுத்தும் பொழுது அவங்க அந்த நோய் தாக்கத்திலிருந்து சீக்கிரமா வெளியே வருவாங்க. அதே போல இப்ப வந்து மலர் மருத்துவம்னு வந்திருக்கு. இந்த மலர் மருத்துவத்தை ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், கேட்டை, அனுஷம், உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், திருவோணம், அவிட்டம், ஊரட்டாதி, இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தும் பொழுது இவங்க வந்து சீக்கிரமா அந்த நோய் தாக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. அதே போல பயோசால்ட் அப்படின்னு ஒரு மருத்துவம், அதாவது என்ன சத்து குறைபாடா இருக்கோ அந்த சத்தை நம்ம வந்து அதுக்கு உண்டானதை நம்ம எடுக்கும் பொழுது சீக்கிரமா அந்த நலமடையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ரோகிணி, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், அஸ்தம், அனுஷம், கேட்டை, ரேவதி, ஊரட்டாதி, உத்திரட்டாதி, திருவோணம், இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமா வெளியில வெய்யரிஸ். அடுத்தது வந்து ஒரு நிமிஷங்க, நோய்களிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு குருவோட அருள் வேண்டும், சந்திரனோட அருள் வேண்டும், சூரியனோட அருள் வேண்டும். கண்டிப்பாக இவங்களை எல்லாம் நம்ம வழிபடும் பொழுது இந்த நோய் தாக்கத்துல இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். சரிங்க, இப்ப சிகிச்சை எடுத்துக்க என்ன நட்சத்திரத்துல நம்ம சிகிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பாக்கலாங்க. இப்ப அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூசம், உத்திரம், மேடம் கேக்குறீங்களா? அதான் ஒரே நிமிஷம், சிகிச்சையை தொடங்க நல்ல நட்சத்திரம் என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம தொடங்கலாம். அடுத்து ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூசம், உத்திரம், உத்திராடம், அஸ்தம், உத்திரட்டாதி, சித்திரை, சுவாதி, அனுசம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி, இதெல்லாம் ஒரு சாதாரண நோய்களா இருக்கும் பொழுது நம்ம ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்க இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள்ல நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல வைத்தியம் செல்ல
வைத்தியம் செய்து கொள்ள உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முனிவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஞாயிறு திங்கள் இந்த நாட்கள்ல நம்ம செய்வது உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில செய்யும் பொழுது மத்தியமம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதுல தேவையான நாட்கள்ல நம்ம மருந்து எடுத்துக்கலாம். ஆப்ரேஷன் செய்யற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வளர்பிறை நாட்கள்ல நம்ம செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சரிங்க, இது போக இப்ப நம்ம மருந்து எடுத்துக்கிட்டே வரோம், இப்ப ரொம்ப நாளாவே எடுத்துட்டோம், இப்ப ரொம்ப நாளாவே நம்ம மருந்து எடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும், என்னைக்கு இருந்தாலும் மாத்திரைகளை துளி நஞ்சு வச்சுதான் அந்த மாத்திரை மெடிசன் தயாரிச்சிருக்கிறாங்க. இப்ப அதை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துல அந்த கிட்னி பாதிப்பை கொடுத்துரும் இல்லைங்களா. அதனால எல்லாருக்குமே இந்த மாத்திரை நிறுத்திட்டா பரவாயில்ல, நம்ம நார்மலா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உக்ர யோகம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் முன்னோர்கள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த உக்ர யோகம் அப்படிங்கிற உக்ர யோகத்துல இந்த மருந்து மாத்திரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வியாதி வந்து படிப்படியா குறைஞ்சு நார்மல் ஸ்டேஜுக்கு, அதாவது மருந்து மாத்திரை நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த நாட்கள்ல நீங்க செஞ்சீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட திதியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் சேர்ந்திருக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த திதியையும் நட்சத்திரத்தையும் பார்க்க தெரிஞ்சிருக்கணுங்க. இது வந்து மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வருவதே வந்து ரொம்ப சிரமமான ஒரு அமைப்பா இருக்கும். இருந்தாலும் வந்து இதை கண்டுபிடிச்சி நம்ம மருந்து ரெகுலரா எடுத்துட்டுக்கோங்க. ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நிறுத்தி வச்சு இந்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்து இது நம்ம இந்த வருதுன்னு பாத்துக்கிட்டோம்னா அதுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அதாவது திருதியை திதியும் அல்லது அஷ்டமி திதியும் அந்த அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் நடப்புல இருக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி அல்லது அஷ்டமி திதியாக இருக்க அன்னைக்கு நட்சத்திரம் உத்திரமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடிய நாள் வந்து உக்ரயோகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்தமி திதியும் ரேவதி நட்சத்திரம் கூடிய நாள் உக்ரயோகம். தசமி திதியும் பூச நட்சத்திரமும் கூடிய நாள் உக்ரயோகம். திருதியை அல்லது துவாதசி திதி இருக்க அன்றைய நாள் அனுச நட்சத்திரம் நடப்பில் இருந்தால் அது உக்ரயோகம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரம். இந்த ரெண்டு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏகாதசி திதி இருக்கும் பொழுது நடப்பில் இருந்தால் அது உக்ரயோகம் கொண்ட நாளாக சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு நம்ம அந்த மருந்தை வந்து அதாவது ஒரு நாள் நிறுத்தி வச்சுட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி அன்னில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய வியாதி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல நவமி திதியில கேட்ட நட்சத்திரம் இருக்கிறனாலையும் சொல்லியிருக்காங்க. திரையோதசி திதி ஆயில்ய நட்சத்திரம் இருந்தாலும் சரி அல்லது மூல நட்சத்திரம் இருந்தாலும் நம்ம தாராளமாக இந்த உக்ர யோகம் உள்ள நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இப்ப அறுவை சிகிச்சை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாதுங்க, அதை நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்து செவ்வாய் ஓரையில வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஜென்ம ராசியில சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது நம்ம பிறந்த ராசி எதுவோ அந்த ராசியில வந்து சந்திரன் பயணிக்கும் பொழுதும் இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்துல வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. ஏன்னா வந்து ரத்த ஓட்டம் வந்து வேகமா ஓடும், அப்ப கத்திய வச்சு அறுத்தாங்கன்னா நிறைய ரத்தம் வந்து சேதாராகிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து வளர்பிறையில அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம், அதாவது பௌர்ணமியை தவிர்த்து கொள்ளணும், வளர்பிறையில வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். தேய்பிறையில நம்ம மருந்து எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா கண் ஆபரேஷன் எல்லாருமே இப்ப வயசான காலத்துல கண் ஆபரேஷன் செய்யறோம், அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக கண் ஆபரேஷன் செய்யக்கூடாதுங்க. அடுத்தது வந்துங்க, இப்ப நான் வந்து இப்ப 8/8/2024 நான் வந்து சரி தேதி ஏதோ நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன், 8/8/2024 சதுர்த்தி திதியும் உத்திர நட்சத்திரமும் வருதுங்க. இது ஒரு உக்ரயோகம் கொண்ட நாள். இப்ப ரெகுலரா எடுக்கிறவங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த மாத்திரையை நிறுத்தி வச்சு நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா நீங்க பண்ணி பாருங்க, நிச்சயமாக
பலன் கொடுக்கும். அதே போல 27/9 பாருங்க, ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இது கிடைக்கிறதுக்கு நமக்கு. 27/9/2024 தசமி திதியும் பூச நட்சத்திரமும் கூடிய ஒரு உக்ரயோகம் கொண்ட நாளாக வருது. அடுத்தது 2-3 நாள்ல ஒரு நாள் வருது பாருங்க, 30/9/2024 திரையோதசி திதியும் மகா நட்சத்திரமும் வருது. இந்த 3 நாட்கள் வந்து நான் சரி சொல்லலாம் அப்படிங்கறதுக்காகவே நான் தேடி இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சை செய்ய, சரி இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இதுக்கு ஏதாவது எளிமையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை, வியாழக்கிழமை சுக்கர ஓரையில நீங்க தாராளமா மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குதுங்க சரிங்களா. அடுத்தது வெள்ளிக்கிழமையில குரு ஓரையில நீங்க மருந்து எடுத்துக்கலாம். இது வந்து கிழமைகள் நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா தெரியும், ஓரையை பொறுத்த வரைக்கும் நம்ம கேலண்டர் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதனால வியாழக்கிழமை சுக்கர ஓரையிலும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையிலும் நம்ம மருந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3, 5, 7 வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல நம்ம மருத்துவ சிகிச்சையோ மருந்து எடுத்துக்கிறதோ நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குங்க சரிங்களா. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இப்ப மனித உடல்ல வந்து எந்த உறுப்பு பாதிப்படைகிறதோ அந்த உறுப்பை இயக்குகின்ற கிரக சக்தி வந்து பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தான் இங்க நம்ம எடுக்கணுங்க. இப்ப 9 கிரக சக்தியுமே நமக்கு வேணும், நமக்கு சனி வேண்டாம், நமக்கு புதன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு உடம்பு அப்படின்னாக்கா கை வேண்டாம், எனக்கு கால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அத போலதான் 9 நவ கிரகங்களின் சக்தி நமக்கு கண்டிப்பா வேணும். அப்ப குரு அப்படிங்கிற சக்தி மூலமாக தான் நமக்கு வந்து கணையம், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாமே செயல்படுது. அப்ப இந்த குருவினுடைய சக்தி நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது அந்த உறுப்புகள் வந்து பழுதடைகிறது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க ராகு, இந்த கிரகத்தினுடைய சக்தி வந்து இந்த கிரகத்தினுடைய சக்தி மூலம்தான் மனித உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் சேராம தடுக்கப்படுகிறது. இந்த கிரகத்தோட சக்தி குறைபாடு நமக்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தத்துல அசுத்தம் வந்து சேர்ந்துருதுங்க. அப்ப இந்த கிரகத்தோட சக்தியை வந்து நம்ம உடல்ல இணைக்கணும். இது பிராணா மூலமாக இணைக்கலாம், இணைக்கலாங்க, அதையும் நான் சொல்றேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புதன், இந்த கிரக சக்தி மூலம்தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் இயக்கப்படுகிறது. இந்த புதனோட கிரகத்தின் மூலமாக தான் மெலிசா போற அனைத்து சிறு நரம்புகளும் புதன் தான் அதிபதி. அவருடைய சக்தி இல்லாம நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நரம்பு தளர்ச்சி வந்தே தீரும். அப்ப இந்த கிரகத்தோட சக்தியை வந்து நம்ம உடல்ல இணைக்கும் பொழுது அந்த நரம்பு, அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க சுக்கிரன், இந்த கிரகத்தோட சக்தி மூலமாக தான் நம்மளுக்கு பாலுணர்வு சுரப்பிகளும் விந்து சக்தியும் இயக்கப்படுகிறது. இந்த சக்தி குறையாக குறையும் பொழுது நமக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கேது அப்படிங்கிற கிரகத்தோட சக்தி மூலம்தான் மனித உடல்ல மேல இருக்கக்கூடிய தோல் பகுதி இயக்கப்படுகிறது. சனி அப்படிங்கிற கிரகத்தின் மூலமாக தான் பல்லு, எலும்பு, பெருநரம்பு இது எல்லாமே வந்து சனியினுடைய சக்தியின் மூலமாக இயக்கப்படுகிறது. அப்ப அவருடைய சக்தி நம்ம உடம்புல இணையில அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அது சார்ந்த பிரச்சனை வரும். அப்ப செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோட மின்சக்தி தான் நமக்கு இரத்த நாளங்களாக செயல்படுகிறது. இந்த இரத்த நாளங்கள்லாம் சிறப்பா இருக்கும்பொழுதுதான் நம்மளுடைய தைரியம், வீரியம், அஞ்சாத மன வலிமை, பராக்கிரமம் இது எல்லாமே இந்த செவ்வாய் தான் கொடுக்கிறாரு. அப்ப இரத்த நாளங்கள்லாம் நல்ல வலிமையா இல்லைன்னா நமக்கு வந்து இது மூலமா பாதிப்புங்க, பயந்தாங்குழியா இருப்பாங்க. இப்ப சூரியன் இந்த கிரகத்தோட சக்தி இருக்கும் பொழுது நல்ல சிறப்பா இல்லைன்னா கண்ணுல வந்து பிரச்சனை வந்துடும், இருதயத்துல பிரச்சனை வந்துடும். ஏன்னா இந்த சூரியனோட சக்தி மூலமா தான் கண்ணு, இருதயம் இதெல்லாம் வந்து நமக்கு செயல்பட்டு இருக்குங்க. அப்ப இந்த கிரகத்தோட சக்தி நமக்கு குறைவாக இருந்தாலும் இந்த சக்தி சரியா கிடைக்காம போனாலும், அதாவது சூரியன் 6-8 12 மறைஞ்சு போனாலும், அல்லது சூரியன் போய் ராகு பிடியில மாட்டிடுச்சு அப்படிங்கும் பொழுது சூரியன் பலம் இழந்து இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சந்திரன் அப்படிங்கிற கிரக சக்தி மூலம்தான் நம்மளுடைய உடல்ல நீர் சக்தி வந்து செயல்படுதுங்க. இப்ப அது வந்து உடம்பு முழுக்க நமக்கு வந்து ரத்தத்தை வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்குது. அப்ப அது சந்திரன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஜீரண உறுப்புகள் எல்லாமே இயக்கப்படாம அதனால வந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படுதுங்க. அப்புறம் பாய்சன் ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகுது. இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு 5 விரல் இருக்குது இல்லைங்களா, 5 விரல்ல சுண்டு விரல்ல
புதனோட சக்தியும் சந்திரனோட சக்தியும் இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெருவிரல்ல வந்து கட்டை விரல்ல சுக்கரனோட சக்தி இருக்குது, ஆள்காட்டி விரல்ல குருவோட சக்தியும் செவ்வாயோட சக்தியும் இருக்குது, நடுவிரல்ல பாத்தீங்க அப்படின்னா சனியோட சக்தி இருக்குதுங்க, மோதிர விரல்ல சூரியனோட சக்தி இருக்குது, ராகு காலத்துல மட்டும் மோதிர விரல் மூலமாக ராகுவோட சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த கிரக சக்தியை எப்படி இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1.5 டம்ளர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அதுல நம்ம தண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து 9 கிரக சக்தியும் காற்றுல கலந்து நம்ம சுவாசம் மூலமா நம்ம உடம்புக்கு போகுதுங்க. உள்ள போனது வந்து காற்று மூலமாக வெளியேறிடுது, அது வந்து நம்மளுடைய கைகளுடைய நுனிகள் மூலமாக வெளியேறுது. அதனால இந்த கிரகங்கள் எந்தெந்த விரல்கள் சொன்னா அந்த விரல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சுண்டு விரல்ல புதனோட சக்தியும் சந்திரனோட சக்தியும் வெளிப்படுது. இப்ப புதன் வந்து நம்மளுக்கு வந்து 6-8 12 மறந்து இருக்காரு, பகை நீசம் ஆயிட்டாரு அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதே போல சந்திரன் போது மனத்துல ஒரு பயம் இருக்கும், இனம் புரியாது, எதையுமே முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த கிரக சக்தியை வந்து நம்ம உடல்ல வந்து ஈர்த்து நம்ம சேமிப்பு பண்ணணுங்க. இப்ப சேமிப்பு பண்ணினீங்கன்னா நிச்சயமா வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது. அதாவது ஒரு புதன்கிழமை புதன் ஓரையில இந்த புதனோட சக்தியை நம்ம ஈர்த்து ஒரு சொம்புல வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோங்க. அந்த சொம்பை மூறிக்கிட்டு ஓம் சொல்லிட்டு நம்ம நல்ல மூச்ச உள்ள இழுத்து இம்முன்னு சொல்லும் போது வெளியே விடும் பொழுது இந்த சுண்டு விரல்ல அந்த தண்ணியில படும்படியா வச்சு இது மாதிரி ஒரு 5-6 முறை நம்ம செய்துட்டு இந்த சுண்டு விரல் மூலமாக அந்த மூச்சை வெளியே விடும் போது அந்த புதனோட சக்தி வந்து அந்த தண்ணியில வந்து மிக்ஸ் ஆகுங்க. அப்ப அந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த புதன் சம்பந்தப்பட்ட நரம்பு கோளாறுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து 9 கிரகங்களுமே நன்மையை தராதுங்க. சில வந்து 3-5 கிரகம் நிச்சயமா ஒருத்தருக்கு நன்மையை தரும் சரிங்களா. அப்ப அந்த எந்த 3 கிரகம் வந்து நமக்கு வந்து பலகீனமா இருக்கோ அந்த சக்தி நமக்கு கண்டிப்பா வேணுங்க. அதுவும் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி அப்படின்னாக்கா 9 கிரகங்களும் குடிக்கின்ற கற்கள் தாங்க. அப்ப சூரியன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், மாணிக்க கல், சந்திரன் அப்படிங்கும் பொழுது அது வந்து முத்துவ குறிக்கும், செவ்வாய் அப்படின்னா பவளத்தை குறிக்கும், புதன் வந்து மரகதம், குரு வந்து புஷ்பராகம், சுக்கிரன் வந்து வைரம், சனி வந்து நீலக்கல், ராகு கோமேதகம், கேது வந்து வைடூரியம். இந்த கற்களை வந்து நம்ம அணிஞ்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா மந்திரங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி மந்திர ஔஷதம் சொல்லும் பொழுது மந்திரங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரங்கள் பார்க்கும் பொழுது நம்ம தன்வந்திரி மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம 48 நாட்கள் வந்து நம்ம பாராயணம் செய்யலாங்க. அப்புறம் மகா சுதர்சன மந்திரம் இதையும் நம்ம வந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நரசிம்மர் மந்திரம். இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக இறைவன் வந்து நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டார், கண்டிப்பாக நம்ம நோய்கள்ல இருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு. சரி, இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க ஜாதகத்துல சரிங்களா. அந்த லக்னம் எந்த இடத்துல அதாவது ஒரு ராசியில 9 புள்ளிகள் அதாவது 9 பாதங்கள் இருக்குது. இப்ப மேசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் அது ஒரு புள்ளி, அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம் இருக்குதுங்க. இப்போ ஒருத்தவங்க மேசல லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா அது 4வது புள்ளின்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து 6ஆம் வீடு என்னன்னு பாருங்க, உங்களுக்கு கன்னி வீடா வரும். அப்ப அந்த கன்னியில வந்து 4வது புள்ளியா எது வரும் அப்படின்னா அங்க வந்து உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4, அஸ்தம் 1 வருங்க. இப்ப அஸ்தம் 1ங்கிறது அங்க வந்து அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இங்க வந்து அஸ்தம் 1ல வந்து அந்த புள்ளி விழும். அப்ப அஸ்தம் அப்படிங்கிறது திங்கள் சந்திரனை குறிக்குதுங்க. அப்ப திங்கட்கிழமை புதனோட வீடு சரிங்களா.
அப்ப பெருமாள், அப்ப பெருமாளுக்கு திங்கட்கிழமை போய் நீங்க ஒரு, அது நிலராசியா இருக்குது இல்லைங்களா, அப்ப நிலராசியா இருக்கும் பொழுது ஒரு அங்க பிரதட்சணம், இந்த நோய் என்னை விட்டு போகணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த நோயினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு நீர் ராசியில நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அபிஷேக பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் நீங்க கொடுக்கணும். சரி, அது ஒரு நெருப்பு ராசியில நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தீபமோ அல்லது ஹோமமோ இது மாதிரி நம்ம செய்யலாம். அடுத்தது அந்த கிரகம் வந்து காற்று ராசியில நின்னாக்கா அர்ச்சனை அல்லது வாசனையான மலர்கள் இதை வாங்கி இறைவனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்து நல்ல பலன் அடையலாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் வரும் பொழுது 27 வெற்றிலைகளை எடுத்து அதுல கொஞ்சம் வெண்ணெய் வச்சு ஒவ்வொரு வெத்தலையிலும் நம்ம வந்து மனமுருக மனதார ஆத்மார்த்தமாக இறைவனிடம் வேண்டி அந்த மாலையை கட்டி அதை கொண்டு நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்தும் பொழுது நிச்சயமாக நோய் தொந்தரவுல இருந்து வெளிவந்தலாம். தன்வந்திரி ஸ்லோகம் படிக்கலாம், சுதர்சன மகாமந்திரத்தை படிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஆயுஷ் ஹோமம் செய்யணுங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறோம், அது மாதிரி செய்யாம நம்ம குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் பிறந்த நாள்ல அந்த பிறந்த மாதத்துல அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துல நம்ம ஆயுஷ் ஹோமம் செய்யும் பொழுது அங்க கணபதி ஹோமம் வரும், நவக்கிரக சாந்தி வரும், தன்வந்திரி ஹோமம் இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த நோய் தொந்தரவும் இல்லாம நல்ல ஒரு வாய்ப்பாக நீண்ட ஆயுளுடன் வாழ்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேக்குறவங்க கேட்கலாங்க. எதுவும் பேசணுங்களா? இப்ப 8:47 ஆகுது. நிறைய புது தகவலா இருந்தது. ஏன்னா ஆபரேஷன் பண்ணும் போது கூட வந்து செவ்வா ஓலையில போய் ஆபரேஷன் டாக்டருக்கு போக கூடாதுன்றத வந்து புது தகவல் யாருமே சொல்லல இது வரைக்கும், இன்னைக்கு தெரியாது. செவ்வாய் ஓலையில போகும்பொழுது அது கடுமையான, ஏன்னா செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதிங்க. செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காரகர், அந்த 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 ஓலையை பயன்படுத்தினா அது வந்து சக்சஸ் கொடுக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு, ஏன்னா டாக்டர் சொல்றத கேட்டுதான் ஆகணுங்க. இன்னைக்கு வந்து குழந்தை பிறப்பு கூட வந்து எல்லாருமே கேட்டுட்டு ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த நாள்ல எடுக்கலாம், குழந்தைய சிசேரியன் தான், அப்ப சிசேரியன் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கிற காலமா இருக்குதுங்க. அதனால இது பெரிய லெவல்ல வந்து ஹார்ட்டுக்கு பண்ணும் பொழுது நிச்சயமா வந்து ஒரு நல்ல நாள்ல வந்து நம்ம செஞ்சுக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான தகவல். ஆபரேஷன் பண்றது, கண் ஆபரேஷன் பண்றதுக்குன்னு சொல்லி இருந்தீங்க, நிறைய விஷயம் சொல்லி இருந்தீங்க. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். கார்த்திகா கலை கலைச்செல்வி மகாலிங்கம், வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கங்க. உங்களோட ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வேகமா வேகமா பேசினாலும் எல்லாத்தையும் மொத்தமா கவர் பண்ணிட்டீங்க, மொத்தத்தையும் கொடுத்துட்டீங்க. பொறுமையா சொல்லணும் அப்படின்னு இருந்தேன். சரி ஐயா, இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, வேகமா வேகமா சொல்லும் போது நல்லாதான் இருந்தது. இது எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லது. நன்றிம்மா. மா நீங்க வேகமா போடணும் தப்பா நினைக்க தேவையில்ல. ஃபியூச்சர்ல இதே தலைப்புல வந்து பகுதி 1, பகுதி 2 இருக்கும் போது ஒண்ணு நிறைய விஷயம் வரும். ஏன்னா வந்து அம்மா வந்து ஆபரேஷன் பத்தி எல்லாம் நான் தப்பாவே சொல்லலப்பா, வேகமா அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு, ரொம்ப நிதானமா இல்லாத நல்லா வேகமா அருமையா விளக்கமா சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. எங்க வந்து சப்ஜெக்ட் குடுக்க முடியாது, டைம் போயிடுமோன்னு நினைச்சேன், இருந்தது. அதுதாங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தத அனைவருக்கும் நான் கொடுத்து அதனால அனைவரும் பயன் பெற வேண்டும். கத்துக்கிட்டதை இங்க எல்லாருக்கும் குடுத்துடணும் சரிங்களா. அந்த விதத்துல இந்த அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேங்க. இது வேகமா சொன்னதுதான் நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்லோவா போயிருந்தா நல்லா இருக்காது. கிளாஸ் வேகமா இருந்ததால ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் மொத்தமும் கவர் பண்ணிட்டீங்க,
ரொம்ப நன்றிமா. ஓகேங்க ஓகேங்க. ரக்னா டவுட் இருக்குங்களா? மாசிலாமணி சார், கோபி கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், ராஜா, உமாதேவி மேடம், யாருக்குமே டவுட் இல்லையா? அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறோமா? நீங்க வந்து இதே மாதிரி இன்னொரு டேட்ல இன்னும் இது இந்த டாப்பிக்கோ இல்லை வேற என்ன ஒரு டாப்பிக்ல வேற தகவலோட நீங்க வந்து சந்திக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி, முடிச்சுக்கலாமா? நன்றி, நன்றிங்க மேடம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வழிபடுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். நன்றி. ரெக்கார்டிங் பண்ணிக்கிறோமா? நன்றி.